வானம் திறந்து விண்புறா போல இறங்கி வர வேண்டும் தீபா வல்லமை தர வேண்டும் தீபா வல்லமை தர வேண்டும் வானம் திறந்து விண்புறா போல இறங்கி வர வேண்டும் தீபா வல்லமை தர வேண்டும் தீபா வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதி கரையானவர் வல்லமை தர வேண்டும் தீபா வல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தான் நதி கரையான ஆண்டவராகிய இறை இயேசுக்கள் பிரியமான என்னினி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நாளிலும் அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடோடி வந்து அவருடைய ஞானப்பாலாகிய இறை வார்த்தைக்கு செவி மடுக்கிறதற்கு நாங்கள் இந்த ஊடகத்தினூடாக இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது ஆண்டவருடைய பெரிதான ஒரு கிருபையாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறதற்கும் அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறதற்கும் நாங்கள் இதிலே ஒன்று கூடி இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் துதிகள் மத்தியிலே அசைவாடுகின்ற ஆண்டவர், துதிகளிலே பிரியப்படுகின்ற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கின்றார் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையோடு அவரை ஒரு விசை ஆராதனை செய்வோமா? சோஸ்திரம் ஆண்டவரே, அப்பா உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக சிரம் தாழ்த்தி உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம். நீர் எங்களை அழைத்திருக்கிறவர், உண்மையுள்ள தேவனாயிருக்கின்றீர், வாக்கு மாறாதவராயிருக்கின்றீர், எங்கள் மத்தியிலே பிரியமாயிருக்கின்றீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிற நல்ல தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. நீர் எங்களை புடமிட்டு கொண்டிருக்கின்றீர், நீர் எங்களுடைய தடைகளை எல்லாம் தகர்த்து கொண்டிருக்கின்றீர், எங்களுக்கான வழிகளை திறந்து கொடுத்து கொண்டிருக்கின்றீர். நீரே எங்களுக்கு வழியாகவும், நீரே எங்களுக்கு ஒளியாகவும், நீரே எங்களுக்கு வாழ்வாகவும் இருக்கின்றீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோவின் தேவனே, எங்கள் ஒவ்வொருவருடைய தேவனாக நீர் இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கின்ற நோக்கம், கூடியிருக்கின்ற நோக்கம், ஆண்டவரே நாங்கள் இதிலே உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு சிந்தனைகளையும் நீர்தாமே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு ஏறெடுத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி மீண்டுமாக ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் நிற்கிறது உம்முடைய பெரிதான கிருபை என்று அடியாளத்திலே எண்ணியவர்களாக
எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கையோடு நாங்கள் பாடுகின்ற பாடல்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், ஏறெடுக்கின்ற ஜெபங்களை ஆசீர்வதியும், இந்த இடத்திலே நாங்கள் ஆராதிக்கின்ற ஆராதனைகளை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தூரதேசங்களிலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய தெய்வீக ஆளுகை இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும், உம்முடைய அதிசயங்களை ஒவ்வொரு கண்களும் பார்க்கட்டும். ஆண்டவரே, ஐயா, நீர் அதிசயங்கள் செய்கின்றவர், எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கின்றீர். எனவே அன்பே, அன்பான இறை மக்களே, இந்த நேரத்திலும் அதிசயங்கள் செய்கிறவர் நம் மத்தியிலே இருக்கின்றார் என்ற பாடலின் ஊடாக ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா? செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என வலியுறுத்தும் திருப்பாடலானது திருப்பாடல் 118:8-9 வசனங்களை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் என்று கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நாளிலே நாங்கள் எத்தனையோ வகையான செயல்களிலும், எத்தனையோ விதமான மனிதர்களிலும், எத்தனையோ விதமான இயற்கைகளிலும், இயற்கையினுடைய ஒவ்வொரு விதமான அசைவுகள் நகர்வுகளிலும் நம்பிக்கை வைத்திருக்கிற நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளிலும் இந்த ஊடகத்தினூடாக ஆண்டவர் இந்த மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதை விட ஆண்டவரிலேயே நம்பிக்கை வைக்கிறது
நலம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய நம்பிக்கையே ஆண்டவராயிருக்க வேண்டும். அதனால்தான் பவுலடியார் சொல்லுகிறார், வாழ்கிறது இனி நான் அல்ல, என்னிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் என்று விளம்புகிறதை பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உடைய மதில் என் கண்முன் இருக்கிறது, என் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருக்கிறார், என் ஆண்டவர் கேடு வருகிற நாளிலே என்னை கூடார மறைவிலே வைத்து என்னை பாதுகாப்பார் என்று விளம்புகின்ற தாவீதை பார்க்கின்றோம். அவர் ஆண்டவரிலே அதீதமான நம்பிக்கை வைத்த ஒரு மனிதராவார். எனவே இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய இந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு மீண்டுமாக நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும். அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை குறித்து நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். துன்பத்திலே நன்றி செலுத்துகிறவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு இழிவுகளை குறித்து நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக, எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகளை குறித்து நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக, எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற அவமானங்களை குறித்து நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால், வரலாற்று காலத்திலே ஆபிரகாம் அத்தகைய ஒரு இழிவுக்கு உள்ளாக்கப்பட்டார், ஈசாக்கும் இழிவுக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பிள்ளைகளை, அந்த குல முதுவர்களை ஆண்டவர் வழி வழியாக ஆசீர்வதித்த தேவனாயிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் அவருக்கு நன்றி உணர்வுள்ள பிள்ளைகளாயிருப்போம். நன்றி உணர்வு உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறதற்கு ஆணித்தரமாக மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதை விட நம் ஆண்டவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் மாறுவோமா? சக்கேயுவை தேடி சென்ற ஆண்டவர், இறங்கி வா சக்கேயுவே, நான் உன் வீட்டில் பந்தியம் வர வேண்டும் என்று அங்கே அழைப்பு கொடுத்த ஆண்டவர், மார்த்தா மரியா வீட்டே போய் அந்த இடத்திலே அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தின ஆண்டவர், வெளியே வா லாசருவே என்று சொல்லி இறந்து போன லாசருவுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்த ஆண்டவர், பாவி பெண்ணை குறித்து இனிமேலும் பாவம் செய்யாதே என்று சொல்லி நானும் உன்னை தீர்ப்படேன் என்று வழி அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே பிரசன்னமாயிருக்கிறார். எனவே இந்த நம்பிக்கைக்கு புறம்பான வேறு வேறு காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டிருந்து இருந்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தை தேடாமல் நாங்கள் உலகப்பிரகாரமான காரியங்களிலே முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், பலவிதமான ஐதீகங்களை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டி இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நேரத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்போமா? எனவே இந்த நேரத்திலும் என்னை தேடி ஒரு தெய்வம் மண்ணில் மனிதனானதே என்று சொன்ன பாடல் வரிகளினூடாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்போம். ஆண்டவரே, நான் மீண்டுமாக வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த சக்கேயுவுக்கு கொடுத்த அந்த அழைப்பு இன்றைக்கு எனக்கு தாரும். ஆண்டவரே, அன்று மரியா மார்த்தாவோடு போய் தங்கி நீங்களே இன்றைக்கு என்னோடு வந்து தங்குங்க. ஆண்டவரே, எங்களுடைய வீட்டுக்கு வாங்க. ஆண்டவரே, எங்களுடைய வீட்டில் பந்தியமருங்க. அப்படியான ஒவ்வொரு உணர்வலைகளோடு நாங்கள் ஆண்டவரை உள்வாங்குவோமா? அவர் நம்மத்திலே வருவதற்கு ஆவலாயிருக்கின்றார். அவர் நம்மத்திலே வருகிறதற்கு காத்திருக்கின்றார். நம்முடைய இருதயமாகிய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதா? திறந்து கொடுப்போமா? நம் ஆண்டவர் அதற்குள்ளே நுழையட்டும். நம் ஆண்டவருக்கு அந்த இடத்தை கொடுப்போம். என் ஆண்டவர் என்னோடு இருந்தால் போதும் என்று சொல்லி ஆணித்தரமான நம்பிக்கையோடு இந்த பாடல் வரிகளினூடாக நாங்கள் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம் இன்னும் அதிகமாக. Thank you.
அணைத்து கொண்டா. சமூகமே தஞ்சம் என்று கூடியிருக்கின்ற நாங்கள் அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நாங்கள் அவருடைய சமூகத்திலே அவர் செய்திருக்கிற ஒரு நன்மைகளை குறித்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நேரத்திலும் எங்களுடைய பாவ மன்னிப்பின் சிந்தனைகளை அறிக்கையிட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை நாங்கள் நினைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே இந்த நேரத்திலும் ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு அவர் தருகின்ற ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். எனவே இந்த நேரத்திலும் நாம் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நம்முடைய இறுதி சபத்தினால் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்துவோமா? மகா அன்பும் இரக்கமும் கனிவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக சிரம் தாழ்த்தி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கின்ற தெய்வம் ஆண்டவரே, எங்களை நீர் தாமே காண்கின்றவராயிருக்கின்றீர். மனிதரோ முகத்தை பார்க்கின்ற போது நீர் உள்ள ஆழத்தை உற்று நோக்குகின்ற தேவனாயிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கே என் நாமத்தினால் இருவர் மூவர் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரே ஐயா. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றவராக இருக்கின்ற தேவனாயிருக்கின்றீர். அதற்காக சிரம் தாழ்த்தி உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்றோம், எங்களை சுற்றி இருக்கிற எங்களுடைய நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் அயலவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், தேசத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, முழு உலகத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், உலகமெங்கும் வாழுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீரே பொறுப்பேற்று கொள்ளும் ஆண்டவரே ஐயா. கண்ணீரோடும் கவலைகளோடும் ஆண்டவரே, தீராத வியாதிகளோடும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து அழுது கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வாழ்க்கையை இழந்து தவிக்கின்ற இளம் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சிறுவர் சிறுமிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற நோயாளிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உயிருக்காக போராடி கொண்டு கிடக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவ வசதி இல்லாமல் வீடுகளிலும் தெருக்கோடிகளிலும் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்று கொள்ளும் ஐயா. உம்முடைய கரங்களினால நீர் தொடுவீராக. அன்று தொழு நோயாளியை தொட்டு சுகப்படுத்திய அந்த ஆசீர்வாதம், முடக்குவாதம் உற்றவனுக்கு கொடுத்த அந்த சுகத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவரே, இந்த நாளிலும் இத்தகைய பிள்ளைகளுக்குள்ளே ஊடுருவட்டும். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குவீராக. பச்சிலையோ மருந்துகளோ அல்ல, என்னுடைய ஜீவ வார்த்தைகளே குணம் கொடுக்கிறது என்ற வண்ணமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து பிள்ளைகளை சாட்சிகளாக மாற வைக்க வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இறந்து ஜெபங்கேற்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையிலே விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமே.